வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இந்த காணொளி பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையினுடைய பாகம் 2. இந்த காணொளியில் நாங்கள் இப்பொழுது என்ன நடக்கின்றது என்கின்றதை பார்க்கலாம். அதாவது பாகம் ஒன்றில் பார்த்ததை அடுத்து மிச்சத்தை நாங்கள் இதில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொல்ல சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஹமாஸ் இன போராளிகள் வந்து இஸ்ரேலுக்குள்ளே ஊடுருவி இருந்தார்கள் அப்படி என்று சொல்லிட்டு, இந்த ஊடுருவல் சம்பவங்களும் சரி அல்லட்டு இவர்களினுடைய இந்த பிளான் எல்லாமே சரி பார்த்திங்கன்னு சொல்ல சொன்னால், ஒரு திரைப்பட காட்சிகளை மிஞ்சியதாக இருக்கும். அதனையும் தாண்டி இது எல்லாத்தையுமே இஸ்ரேலினுடைய மொசாட் வந்து ஏன் கண்காணிக்காமல் இருந்தார்கள்? உலகத்திலேயே முதல் தர ஒரு உளவாளிகளை வைத்திருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் அமைப்பினர் வந்து இந்த ஒரு விடயத்தை ஏன் அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள்? அல்லாட்டி அவர்கள் இதை பற்றி ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இதனை தடுப்பதற்கு ஏதாவது அவர்கள் செய்திருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களினுடைய இந்த மொசாட் எனப்படுகின்ற அந்த உளவாளி அமைப்பு வந்து இறந்து விட்டதா, அதாவது உயிர்ப்பு இல்லாமல் சென்று விட்டதா என்று உலகளாவிய ரீதியில் கேலிகளுக்கு உள்ளாகி வந்து கொண்டிருக்கின்றது. காரணமும் வந்து இதுதான். என்னன்னு சொல்ல சொன்னால், ஒரு 23 லட்சம் பேர் வாழக்கூடிய ஒரு இடமான அந்த காசா பகுதியில் காசா பகுதியில் வந்து ஹமாஸ் எனப்படுகின்ற அந்த அமைப்பின் கீழ் அது கட்டுப்பாடாக இருக்கின்றது என்கின்ற பட்சத்தில் அவர்கள் அமைத்த அந்த திட்டம் வந்து எப்படி அந்த உளவாளிகளுக்கு தெரியாமல் போனது? அப்படி தெரிந்திருந்தால் இதனை தடுத்திருக்கலாம் என்றதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பலத்த பாதுகாப்பு மத்தியில் இஸ்ரேலுக்கு செல்வதற்குரிய தடை பாதைகளும் வந்து அமைக்கப்பட்டிருந்த வேளையிலும் கூட இவற்றை எல்லாத்தையும் தாண்டி எவ்வாறு இந்த போராளிகள் வந்து உள்நுழைந்தார்கள் என்று பார்க்கின்ற பட்சத்தில், இந்த ஹமாஸ் இன போராளிகள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் வந்து தரை வழியாகவும் சென்றிருக்கின்றார்கள், அதை தாண்டி கடல் வழியாகவும் சென்றிருக்கின்றார்கள், அது மட்டுமின்றி வான்வழியாகவும் சென்றிருக்கின்றார்கள். இந்த காசா எனப்படுகின்ற இந்த ஒரு குட்டி பிரதேசம் வந்து ஒரு என்ன சொல்றது, சுற்றி வர பலத்த பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, தப்பிச்சு வழியில் போக முடியாத ஒரு பகுதி, முழுவதுமாகவே நீரால சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இஸ்ரேலுக்கு போகக்கூடிய ஒரு பலத்த பாதுகாப்பு தடை பாதுகாப்போட ஒரு பாதை ஒன்று இருக்கின்றது. அதனை தாண்டி மற்றது எல்லாமே ஏனைய நாடுகளுக்கு செல்லக்கூடிய எல்லைகளாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்தை விட்டு வழியிலே தப்பிச்சும் போக முடியாது. அப்படி இருக்கிற பொழுது அங்கிருந்து இஸ்ரேலுக்கு அப்படி நுழைந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்த போடப்பட்டிருந்த தடை பாதையை வந்து உடைத்து, அதாவது இந்த முள்ளு கம்பிகள் அமைக்கப்பட்டிருந்தால் அவற்றை எல்லாமே வெட்டி அதனூடாக புல்டோசர் மூலமாக சென்றிருக்கின்றார்கள். அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடல் மார்க்கமாக சென்றிருக்கின்றார்கள். அதனையும் விட இந்த வான்வழியாக சென்றது தான் ஒரு நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த இஸ்ரேலுக்குள்ள வந்து விமானம் மூலம் நுழைந்தாலோ அல்லது ஏனைய வழிகள் மூலமாக நுழைந்தாலோ சரி, அங்கே இருக்கக்கூடிய அந்த அயன் ஸ்டாம் எனப்படுகின்ற அந்த பாதுகாப்பு கருவிகள் இருக்கிறது தான், அதனூடாக நிச்சயமாக எதிர்த்தாக்குதல் இருக்கும். ஆனால் இந்த இவர்கள் சென்ற வழி எப்படி அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், மோட்டரைஸ்டு பராக்ளைடர்ஸ் எனப்படுகின்ற அந்த ஒரு உபகரணம் மூலமாகத்தான் அவர்கள் வந்து அதுக்குள்ளே நுழைந்திருக்கின்றார்கள். இந்த இஸ்ரேல் வைத்திருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு சிஸ்டம் வந்து இருந்திருக்கின்றது. அதாவது அந்த பராக்ளைடர்ஸை வந்து தாக்குறதுக்கு அவர்களிடம் ஏதுவான ஒரு காரணி வந்து இருக்கையில், அதனை வந்து தெரிந்து கொண்ட அந்த ஹமாஸ் அமைப்பினர் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அந்த மோட்டரைஸ்டு பராக்ளைடர்ஸ் மூலமாகத்தான் அவர்கள் வந்து இஸ்ரேலுக்குள்ள நுழைந்திருக்கின்றார்கள். இந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து தாங்கள் வைத்த இந்த போருக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் அக்ஸா அவர்களை தாக்கி அவர்களினுடைய உடைகளை எடுத்து அணிந்து அந்த நாட்டு ராணுவத்தினர் போலவே தான் அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய கதவுகளை சென்று தட்டியிருக்கின்றார்கள். அந்த மக்களும் எங்களை காப்பாற்றுவதற்காக தான் வந்திருக்கிறார்கள் நினைத்து ஒரு நம்பிக்கையுடன் கதவை திறந்தவர்கள் எல்லாவற்றையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக சுட்டுத்தள்ளி இருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இஸ்ரேல் முழுவதுமே எல்லா பகுதிகளையுமே அபாய ஒலி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி பாம்ப் ஷெல்டர்ஸ் எல்லாமே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் உடனடியாக பாதுகாப்பு
பாதுகாப்பாக செல்லும்படியாக இஸ்ரேல் அரசாங்கம் வந்து அறிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் அரசாங்கம் வந்து உடனடியாகவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வி ஆர் அட் வார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்டேட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லியும் அறிவித்து தற்பொழுது இந்த அவர்களினுடைய அந்த ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்கள். இந்த ஒரு சண்டைக்கான இந்த ஒரு போருக்கான பெயரை வைத்திருக்கின்றார்கள். ஆபரேஷன் அயன் ஸ்வார்ட் எனப்படுகின்றதான் அவர்களினுடைய பெயராக இருக்கின்றது. தற்பொழுது அவர்களுமே தங்களினுடைய தாக்குதலை, முதலாவது தாக்குதலை வந்து பதில் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை வந்து தாக்கி இருக்கின்றார்கள். அதில் 161 பேர் கிட்ட இறந்திருப்பதாகவும் 1000 மேற்பட்டவர்கள் வந்து காயப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஹமாஸ் இன போராளிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இஸ்ரேலுக்குள்ள நுழைந்ததுமே அவர்கள் முதலாவதாக தாக்கியது வந்து ஒரு ஃபியூல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை தான் அவர்கள் முதலாவதாக தாக்கி இருக்கின்றார்கள். அதனூடாக வந்து அங்கே இருக்கக்கூடிய, அது காசாவுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு இடம், அதில் இருந்து இஸ்ரேல் இராணுவத்தினருக்கும் சரி இனிய செயற்பாளர்களுக்கும் சரி அங்கேருந்து தான் ஆயில் வந்து சப்ளை பண்ணி கொண்டிருக்கணும். அப்படி இருக்கின்ற பொழுது முதலாவதாகவே அவர்கள் அதனைத்தான் தாக்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி அடுத்த அடுத்ததாக தாங்கள் என்னென்னவெல்லாம் செய்ய போகின்றோம் என்பதையுமே தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ் தற்பொழுது தன்னுடைய ஆதரவை வந்து தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமின்றி அமெரிக்காவும் கூட ஆதரவை தெரிவித்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் தாண்டி இந்த காசாக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹமாஸ் அமைப்பினருக்கு வந்து ஈரான், ஈராக், சிரியா போன்ற நாடுகள் வந்து கை கொடுக்குமா என்கின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஏன்னு சொல்ல சொன்னால் இப்போ ஒரு 3 முன்னராக ஈரான் அதிபர் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த யூதர்கள் என்பது வந்து ஒரு புற்றுநோய் மாதிரி, அவர்கள் எங்களை எப்பொழுதுமே அரித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி, அதற்கு வந்து இந்த பாலஸ்தீனர்களே பதிலடி கொடுப்பார்கள் என்கின்ற மாதிரியாக அவர் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். ஆகவே அதன் பின்னராக 3 கழித்து இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த ஹமாஸ் அமைப்பினருக்கு வந்து ஈராக், ஈரான், சிரியாவினுடைய ஆதரவு கிடைக்குமா, இந்த ஒரு போர் வந்து பெரிய ஒரு போராக மாறுமா என்கின்றது எல்லாமே வந்து போக போகத்தான் தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லினால் தற்பொழுது இந்த போர் வந்து உக்கிரமடைந்திருக்கின்றது என்றுதான் உண்மை. ஏனென்றால் இஸ்ரேலும் வந்து தன்னுடைய அதர் பதில் தாக்குதலை வந்து ஆரம்பித்திருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவிய இந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து 50-60 பேர் உள்ளே குழுக்களாக பிரிந்து சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 50-60 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரிகளை, இஸ்ரேல் அதிகாரிகளை வந்து பணைய கைதிகளாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதை தாண்டி இன்னுமே அந்த ஊடுருவிய அந்த அமைப்பு போராளிகள் வந்து அங்கேயே தான் இருப்பதாகவும், இஸ்ரேலுக்குள்ளேயே தான் இருப்பதாகவும், மக்களோடு மக்களாக அவர்கள் வந்து மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே அவர்களை இனிமேல் இனம் காண வேண்டும். அது மட்டுமின்றி இவர்கள் வந்து காசாவை நோக்கி தங்களினுடைய தாக்குதலை தொடர்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த 2 தரப்பிலையுமே வந்து பொதுமக்கள் பாதிக்கிறதுக்கான, பொதுமக்கள் தான் பாதிப்படைகிறதுக்கான அதிகளவு வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொல்லியும் கருத்துக்கள் சொல்லுகின்றன. எல்லாவற்றையும் தாண்டி இந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து நிச்சயமாக இந்த இஸ்ரேல் இராணுவத்தினர் வந்து செய்த கொடுமைகள் இல்லாட்டி அவர்கள் செய்த தாக்குதல் எல்லாத்துக்குமே பதிலடியாக அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அதைத்தான் நாங்கள் செய்கின்றோம் என்கிற மாதிரி தான் இவர்களுமே சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கான பிரச்சனை இத்துடன் முடிவுக்கு வருமா இல்லாட்டி தொடர்ந்துமே ஒரு பிரச்சனையாகத்தான் போகுமா என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாகம் 3 நான் உங்களை சந்திக்கிறேன்.